ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராக் ஃபுட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாவக்காய் வத்தக்குழம்பு தாங்க ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில் நான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெயும் 2 ஸ்பூன் வந்து நார்மலாக நம்ம குக்கிங் யூஸ் பண்ணுற எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ரெண்டுமே சூடானதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1-3 வரமிளகா, இந்த மாதிரி சின்ன வரமிளகாவாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, நீட்ட வரமிளகா இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல், 10-15 சின்ன வெங்காயம், இந்த மாதிரி 2-2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா நமக்கு வதங்கட்டும். இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காயை சேர்த்துக்கலாங்க. பாவக்காயும் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லெண்ணெயில் வதக்கும் போது பாவக்காயோட கசப்பு கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக கசக்காது குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வதக்கிடலாம். எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கணும் பாவக்காயை. இப்போ பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க, புளிக்குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம எல்லா தூளும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிடலாம். அந்த பாவக்காயோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1-4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் இதையுமே இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அந்த பாவக்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா நம்ம வேக வச்சிடலாங்க. பாவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா அடுப்பில் வச்சதும் தண்ணி கொஞ்சம் லேசாக சுண்டிடுச்சு, பாவக்காயும் 1/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுருந்தோம், அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வந்து 1-5 நிமிஷம் வச்சிட்டோம்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரியற அளவுக்கு திக்காக வந்து குழம்பு ரெடி ஆகிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நீங்கள் இந்த அளவு சேர்த்துக்கிட்டால் போதும், அவ்வளோதாங்க. சூப்பரான பாவக்காய் வத்தக்குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான குழம்பு தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.